என் வாழ்க்கையை நான் சரியா வாழலடா. யாருக்குமே நான் உண்மையா இல்லை. வாழ்க்கையில இருந்த நிம்மதியெல்லாம் ஒரேடியா போச்சு. இவ்வளத்தையும் தாங்கிக்கிட்டு இனி என்னால வாழ முடியாது. அதான் என் முடிவை நானே தேடிக்கிட்டேன். என்ன மன்னிச்சு. டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதுக்குள்ளே நம்ம ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். கொஞ்சம் பெரிய அமௌண்ட் தான், ஆனால் நமக்கு அதுக்கு டைம் இல்லை. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஹலோ. ஹலோ சொல்லு மீரா. ஹே மீரா, என்னாச்சு? ஏன் அழுற? ஹே அழாத. என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி மறுபடியும் ஃபோர்ஸ் பண்றாங்க. என்னால சமாளிக்க முடியல. நீயும் என் அப்பா கிட்ட வந்து பேச மாட்டேங்கிற. என்ன என்ன பண்ண சொல்ற? அழாத, புரிஞ்சுக்கோ. நான் லைஃப்ல செட்டில் ஆனாதானே உங்க அப்பா கிட்ட வந்து பேச முடியும். கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, கூடிய சீக்கிரம் பிசினஸ் ஆரம்பிச்சிருவேன். அது வரைக்கும் என்ன அவங்க விட்டு வைக்க மாட்டாங்க. எனக்கு ஒரு 2 மந்த்ஸ் டைம் கொடு, அதுக்குள்ள உங்க அப்பா கிட்ட வந்து பேசுறேன். கவலைப்படாத, கண்டிப்பாக நம்ம கல்யாணம் நடக்கும். ஓகேவா? ம், ஓகே. சரி, நான் வெளியே கிளம்பிட்டுருக்கேன், அப்புறம் கால் பண்ணுறேன். பாய். ம், பாய். ம். என்ன சார், பணம் எப்போ தர போகிறீங்க? ஆ, நீங்கள் வாங்கும்போது நான் என்ன சொன்னேன்? சொல்கிற ரேட்டுக்கு கரெக்டாக தர வேண்டியது தானே? ஆ, அப்புறம் என்னாச்சு? இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க, நடக்கிறதே வேறு. ஒழுங்காக நாளைக்கு பணம் வந்து சேரணும். ஏம்மா, கல்யாணம் ஏன் இன்னும் வரல? தெரியலையண்ணா. வர வர அந்த பொண்ணு டைமுக்கே வரமாட்டேங்கிறா. என்ன பண்ணுறது, இவங்களாம் வச்சு மேய்க்கணும்னு என் தலை எழுத்து. என்னண்ணே, காலையிலேயே டென்ஷனாக இருக்கீங்க. எதுவுமே சரியில்லடா, காலையிலேயே தலைவலியாக போச்சு. இந்த கல்யாணி பொண்ணு கூட வர வர லேட்டாக வர. கல்யாணியை வர வழியில் மாயாண்டி கடையில் பார்த்தேண்ணே, சைக்கிள் பஞ்சர் போல, அதான் லேட் ஆகுது. என்னமோ போப்பா, ஒரே தலைவலியாக போச்சு. சைக்கிள் பஞ்சர்னா எனக்கு ஒரு கால் பண்ண வேண்டியதுன்னு நான் வந்து கூட்டிட்டு வந்திருப்பேன்ல, உன்னால எவ்வளவு நேரம் இங்க நான் திட்டு வாங்கிட்டு இருந்தேன் தெரியுமா? சைக்கிள் பஞ்சரா? யார் சொன்னா? செல்வம் தான் சொன்னான். செல்வம் சொன்னானா? ஆமா. ஒரு 500 ரூபாய்க்கு சேஞ்ச் இருக்குமாண்ணா? இரு பாக்குறேன். வரேண்ணா. ம்,
தர்மா, நானும் தம்பியும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டரை பார்த்தோம். அதுக்கு என்ன இப்போ? கூடிய சீக்கிரம் அவனை அட்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? பணம் வேணும். உங்ககிட்ட இருக்கிறத கூட்டுடா. ஏன், உங்ககிட்ட பணம் இல்லை? உன் ரிட்டையர்மெண்ட் காசுலாம் என்ன பண்ண? தினமும் குடிக்கிறல்ல, அதுக்கு மட்டும் பணம் இருக்கா? என்கிட்ட பணம்லாம் இல்லை. லேட்டா வர பஞ்சர் ஒட்ட போயிருந்தேன். காலையில ஓனர் செம்ம டென்ஷன்ல இருந்தார் போல. ஆமா, இது என்ன புதுசாக நடக்குது? அவர் அப்படி இல்லாம இருந்தாதான் அதிசயம். சரி, அதை விடு. நீ ஓனர்கிட்ட ஏன் அப்படி சொன்ன? நான் சொன்னேன், என் சைக்கிள் பஞ்சரு, நான் வர லேட் ஆகும்னு. நீ பாத்தியா என் சைக்கிள் பஞ்சர் ஆனது? அப்படியே அப்படி சொன்ன. எனக்கு பிடிச்சவங்களை யாரான்னு திட்டினா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதான் அப்படி சொன்ன. ஏன் இப்படி சிரிக்கிற? ஒன்றும் இல்லை. சரி, நீ என்ன இன்னைக்கு சீக்கிரமா கிளம்பி வந்துட்ட? மார்க்கெட் போயிட்டு வரேன், தெருமுனையில் வெயிட் பண்ணலான்ட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீயே வந்துட்ட. இன்ஷியலாக ஒரு 10 lakh செலவு பண்ண வேண்டி வரும், அதுக்கப்புறம் பண்ண வேண்டியில்ல நம்ம. ஓகே, சப்டீலர்ட்டேருந்து வர அமௌண்ட்டு, ஏஜென்ட்டேருந்து வர அமௌண்ட்டை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். சாரி சார். ஆஃபீஸுக்கு ஒரு நல்ல இடம் பாருங்கள். கம்பெனி நேம் ரிஜிஸ்டர் பண்ணணும், மறக்காமல் ஐடி ஃபைல் பண்ணணும். தர்மன், ஃபோன் அட்டன் பண்ணிட்டு வாங்க, நம்ம அப்புறம் பேசலாம். சாரி சார். உனக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் கத்துற? உனக்கு தெரியாதா என்ன பிரச்சனைன்னு? சரி சொல்லு, என்ன? ஏன் நான் ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிற? என்ன, அவாய்ட் பண்றியா? ஏ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் ஒர்க்கில் பிஸி ஆயிட்டேன். நாளைக்கு நான் உன்ன மீட் பண்ணணும். நாளைக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்கேனே. மறந்துட்டல்ல. ஹலோ. ஹலோ, ஹாப்பி பர்த்டே மீரா. எனக்கு நெக்ஸ்ட் வீக் என்கேஜ்மெண்ட். ஐ திங்க் திஸ் இஸ் அவர் லாஸ்ட் மீட். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நீயும் நானும் ஒத்து வராது. நானும் எவ்வளோ நாள் தான் வீட்டில் சமாளிக்கிறது? எனக்கு வேற வழி தெரியல. அதான் வீட்டில் பார்த்த பையனுக்கே ஓகே சொல்லிட்டேன். நான் கிளம்புறேன். என்னடா ஒரே கூட்டமா இருக்கு? தெரியலடா, வா போய் பார்க்கலாம். சார் சார் சார், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார், மயங்கி வந்துட்டாங்க. மனசுக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்றது ரொம்ப கஷ்டம் இல்ல? நாச்சு, ஏன் அப்படி சொல்ற? இல்ல, தெரியாத ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி வாழ்றது? அப்போ தெரிஞ்ச ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கலாமே. ஏய், என்னாச்சு உனக்கு?
நாச்சு சார். நீங்கள் அவங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு தெரிஞ்ச பொண்ணு. ஓ, அவங்க ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? யாராவது வந்திருக்காங்களா? யாருமே இல்லை சார், பாட்டி மட்டும்தான் இருக்காங்க. டாக்டர் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள். அவங்க ஹார்ட்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. அவங்களுக்கு கார்னரி ஆர்டரி டிசீஸ். கண்டிப்பாக பைபாஸ் சர்ஜரி பண்ணி ஆகணும். ஒரு 8 lakhs வரைக்கும் செலவாகும். சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணி கட்டிடுங்க. டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதுக்குள்ளே நம்ம ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். கொஞ்சம் பெரிய அமௌண்ட் தான், ஆனால் நமக்கு அதுக்கு டைம் இல்லை. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. உன் தம்பி செத்துட்டான்டா. என்கிட்ட இல்லைன்னு தானே உன்கிட்ட கேட்ட? நீ பணம் கொடுத்துருந்தா உன் தம்பியை காப்பாத்திருக்கலாமேடா. நான் குடிக்காரன்தான், அதுக்கு அவ என்னடா பண்ணா? நான் குடிச்ச காசு அடிக்கல, அவன் ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் இத்தனை நாளா செலவு பண்ண. இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட காசு கேட்டிருக்கேன். எனக்கு ரெண்டு பசங்க இருந்தாங்க, இன்னைக்கு ரெண்டு பேருமே செத்துட்டாங்க. என்னடா ஆளே பார்க்க முடியல? சட்டி சாப்பிட்றியா? இல்லைடா வேணாம். நான் திடீர்னு பார்க்க வந்திருக்க? இல்லைடா, ஒரு சின்ன ஹெல்ப்பு. சொல்டா. அதான் எப்படி சொல்கிறது, எனக்கு அர்ஜெண்ட்டாக ஒரு 8 lakhs வேணும்டா. கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுக்குறியா? 8 lakhsமா? அதுக்கு எங்கேயா திருட தான் செய்யணும். ஏய், என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு அவ்வளோ பணம்? டே, கல்யாணி ஹாஸ்பிட்டலில் இருக்காடா, அர்ஜெண்ட்டாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணும், அதான் பணம் தேவைப்படுது. நீ ஏன்டா அவளுக்காக எதாவது பண்ணுறா? உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? வேறு வேலை இருந்தால் போய் பார் சொல்லிட்டேன். டேய், என்னால் முடிஞ்சா பண்ணு. நான் காசு கேட்குறேன்றதுக்காக இந்த மாதிரிலாம் பேசாத. அவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் ரொம்ப சிரமம் மச்சான். எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் கேட்டு பார்க்குறேன், முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன், யாராவது ஹெல்ப் பண்ணால் சொல்கிறேன். அவ்வளோதான் என்னால் முடியும். சரி, ஓகேடா, நான் வரேன். சரி ஹ
மச்சான். என் லைஃப்ல எதுவும் கரெக்டாக நடக்கல. என் மீராவும் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போகிறான். நான் ரொம்ப செல்ஃபிஷாக இருந்துட்டேன்டா. அதனால் என் ஃபேமிலியும் என்னால் கவனிக்க முடியல. என்னோட சுயநலத்தால் என் தம்பி இறந்துட்டான்டா. இதெல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு எனக்கு வாழ பிடிக்கலடா. என் அப்பா கிட்ட சாரி கேட்டேன்னு சொல்றான். அவரை ஒரு மனுஷனா கூட நான் மதிச்சதில்லை. பணம் தான் வாழ்க்கைக்கு முக்கியம்னு நினைச்சேன். ஆனா அந்த பணமே என் வாழ்க்கையை அழிச்சிடுச்சு. போறதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன் மச்சான். என்கிட்ட இருந்த பணத்தெல்லாம் அப்பா பேர்ல செக்கா எழுதி வச்சிருக்கேன். கல்யாணின்னு ஒரு பொண்ணு, ஹார்ட் ஆபரேஷனுக்கு பணம் தேவைப்படுது. நீதான் அந்த பணத்தை என் அப்பா கையில கொடுத்து இது உதவிய பண்ணணும்டா. இவ்வளத்தையும் தாங்கிக்கிட்டு இனி என்னால வாழ முடியாது. என் முடிவை நானே தேடிக்கிட்டேன். என்ன மனுச்சு. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஒரு 2 days அப்சர்வேஷன்ல இருப்பாங்க, அதுக்கப்புறம் நீங்க போய் பார்க்கலாம். ஓகே, டேக் கேர். ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சதுப்பா, நம்ம கிளம்பலாம். ஒரு நிமிஷம்ப்பா. ஹலோ, நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், ஒரே நிமிஷம். Hehehehe